வெல்கம் டு சிஎன்சி. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, காக்டெயில் பேர்ட்ஸுக்கு வந்து நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்குறோம். ஸ்ப்ரவுட் அப்படின்னா முளைக்கட்டின பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த முளைக்கட்டின பயிரில் என்ன வகையான சத்துக்கள் இருக்குது, இந்த பயிரை வந்து எப்படி முளைக்கட்ட வைக்கிறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஸ்ப்ரவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ப்ரவுட் அப்படின்னா முதல்ல என்னென்னு கேட்டிங்கன்னா, புதுசாக முளைக்கிற ஒரு செடி அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மக்கிட்ட இருக்க விதையிலேருந்து வேர் வெளியே வர டைமை தான் வந்து நம்ம வந்து முளைக்கட்டுது அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்ப்ரவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, விட்டமின் சியும் விட்டமின் கேவும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் போட்டிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து இந்த முளைக்கட்டுற பயிரில் வந்து அடங்கியிருக்கு. அதாவது அமினோ ஆசிட்ஸு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து பறவைகளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும், பறவைகளுடைய க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஸ்ப்ரவுட் ரெடி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு பயிர் எடுத்துகிட்டு அதை முதல்ல நல்லா கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 12 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும். தண்ணி வந்து எந்தளவுக்கு வைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பயிர் வந்து நல்லா டிப்பாக இருக்கணும், அந்தளவுக்கு தண்ணி வச்சு நல்லா ஊற வச்சுருங்க. ஸோ ஒரு 12 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா ஊறி இருக்கும். அந்த ஊறின பயிரை வந்து என்ன பண்ணணும்னா, ஒரு திக்கான காட்டன் துணியில் கட்டி வைக்கணும். அந்த துணி எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி ரொம்ப நேரத்துக்கு வந்து ஈரப்பதமாகவே இருக்கணும். நீங்கள் அதை நினச்சிடணும் ஃபஸ்ட்டு, அந்த துணியை நினச்சிட்டு வச்சிங்கன்னா தண்ணி ரொம்ப நேரத்துக்கு இருக்கணும். அந்தளவுக்கு ஒரு திக்கான துணி எடுத்துகிட்டு அதில் அந்த பயிரை போட்டுட்டு ஒரு சின்ன ஒரு மூட்டை மாதிரி ரெடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் வச்சு ஒரு ஓரமாக வச்சுருங்க. ஸோ 12 மணி நேரத்துக்கு ஊற வைக்கிறீங்க. அதுக்கப்புறமா ஒரு ஈர துணியில் போட்டு ஜஸ்ட்டு டைட்லாம் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு மூட்டை மாதிரி ரெடி பண்ணி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிடுறீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது ஒரு 36 மணி நேரத்துக்கு இருக்கணும். 12 மணி நேரம் அந்த மாதிரிலாம் சில வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன், பட் அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்து முளைக்காது. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், இது வந்து 12 மணி நேரத்துக்கு அப்புறமா நான் ஊற வச்சு துணியில் போட்டு ஒரு 12 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்போ தான் வந்து முளைக்கவே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. வீடியோவில் பார்த்தீங்கன்னா க்ளியராக தெரியும், இந்த மூக்கடலோட முனையை பாருங்கள், இப்போ தான் அந்த ஒயிட் வந்து ஷேடு வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ தான் அது முளைக்கவே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா, 12 மணி நேரத்துக்கெலாம் இது வந்து ப்ராசஸ் வந்து ஆகாது, 36 மணி நேரத்துக்கு அப்புறமா எடுத்து பார்த்திங்கன்னா தான் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு முளைச்சிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா திருப்பி வந்து ஒரு 24 hours அப்புறமா நல்லாவே முளைச்சிருக்கு, இது பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது பேர்ட்ஸும் நல்லா ஈஸியாக சாப்பிடும், டைஜஷனும் குயிக்காக ஆகிடும், நல்லா விரும்பியும் சாப்பிடும். ஸோ முழுசாக முளைச்ச இந்த ஸ்ப்ரவுட்டை நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி வச்சு லேசாக அலசிட்டு, அதாவது ரொம்ப ஃபோர்ஸ் போட்டு வாஷ் பண்ணாமல் லேசாக அலசிட்டு தனியாக எடுத்து ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இதை வந்து தேவைன்றப்ப நம்ம எடுத்து இப்போ பேர்ட்ஸுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, பேர்ட்ஸ் அதை சாப்பிட்டு அதோட குட்டிங்களுக்கும் ஊட்டி விடும், அதுங்களும் சாப்பிடும். ஸோ முழு சத்தம் வந்து முழுமையாக போய் அந்த பேர்ட்ஸுக்கு வந்து சேரும். பேர்ட்ஸுக்கு இந்த ஸ்ப்ரவுட் மட்டும் ஒரு முழுமையான உணவு கிடையாது. ஸோ ஸ்ப்ரவுட்ஸ் வந்து ஒரு அடிஷ்னல் ஃபுட்டு தான். இது தவிர்த்து நம்ம ஜென்ரலாக வைக்கிற காக்டெயில் மிக்ஸ் இந்த ஃபுட்டும் வந்து கண்டிப்பாக நம்ம வைக்கணும். ஸோ குட்டிங்களோடு இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து காக்டெயில் மிக்ஸும் வைக்கலாம், ஸ்ப்ரவுட்ஸும் வைக்கலாம், பீட்ரூட் வைக்கலாம், ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மிக்சட் வெரைட்டி வைக்கும்போது நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், அதுங்க அந்த பேர்டே பார்க்குறதுக்கு வந்து ஷைனிங்காக இருக்கும். பெருசும் சரி இல்லை அதோடய சிக்ஸும் சரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், க்ரோத் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்கள், இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து தொடர்ந்து நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அன்சாரி.